பாலகிருஷ்ணன் தர்மபுரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தைரியமாக, நம்பிக்கையாக, இயல்பாக பிறரிடம் பேசி பழகுவது எப்படி? அதாவது அவர் கேட்டிருக்கிற கேள்வியோட அடித்தளம் அல்லது பின்புலம் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இது ஒரு பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு என்னைய எடுத்துப்போமே, நான் வந்து இயல்பாவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன், சட்டுன்னு யார்கிட்டயும் போய் பேசிட மாட்டேன். ஒரு கூட்டம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கூட்டத்துல நான் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்பேன். யாராவது என்கிட்ட வந்து பேசினாக்க பேச்சு கொடுப்பேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவேன். அதே சமயத்துல நானா போய் வலுக்கட்டாயமா என்ன வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுறது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு கூட்டத்துல ஒரு 5-6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் பின்னாடி இருந்து வேடிக்கை பாக்குற ஒத்தனாதான் இருப்பேன். அந்த அவங்க பேசிக்கிற விஷயத்துல நம்மளும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணாது. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மாட்டுக்கு கவனிப்போம் அப்படின்னு தான் இருப்பேன். எதுக்கு இந்த என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேன்னாக்க, இந்த இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த புரிதல் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்னோடது. இப்போ என் நிலைமை பிடிங்களே பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளு இப்போ உங்க முன்னாடி ஒரு வீடியோல ஒரு காணொலியில பேசிட்டு இருக்கேனா இல்லையா, இது எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த புரிதல் ஏற்படுற போது என்ன ஆகி போச்சு, அகத்துல பெரிய ஒரு போராட்டங்கிறது நின்று போச்சு. ஸோ என்னோட என்ன சொல்றது, சக்தி விரயம் ஆகல, அதாவது எனர்ஜி வந்து தேவையில்லாம நம்ம அகப்போராட்டத்துல நான் செலவு பண்ணல, அகப்போட்டா போராட்டத்துல நான் செலவு பண்ணல அப்படிங்கிற போது, அப்போ என்னோட சிந்தனைகள், என்னோட கவனம் எல்லாமே புறத்தை சார்ந்து மாற ஆரம்பிச்சுது. அப்போ இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய புரிய ஆரம்பிக்கிற போது, இந்த தாழ்வு மனப்பான்மை, நம்மளை நம்மளையே எதுக்கு நம்ம குறைவா மதிப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. தேவையில்லை, அது மன தாழ்வு மனப்பான்மை தேவையில்லைங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. அப்போ அந்த கவனம் வந்து புறத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஒரு இயல்பா இதன் போது நான் வந்து பிளான்லாம் பண்ணல, எங்கேயும் போய் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் இல்லை ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுறதுன்னு யார்கிட்டயாவது போய் கத்துக்கிட்டுலாம் வரல. நான்லாம் முத முதல்ல இந்த மாதிரி காணொலிகள் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிற போது நம்மளாலலாம் பண்ண முடியுமா நானும் நினைச்சேன்தான். ஆனால் இப்போ இயல்பா உங்க முன்னாடி பேச முடியுதா இல்லையா, அது தானா நிகழுது. நம்ம ஏன்னா இங்கே போராட்டத்தை, அகத்துல போராட்டத்தை நிறுத்திக்கிற போது நிறைய விஷயங்கள் மாறுது, அதுல இதுவும் ஒரு மாற்றம்ங்கிறத நான் வந்து இப்ப அனுபவபூர்வமா உணர்ந்து உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேக்குறது என்னன்னா, எனக்கு சாத்தியம்னா உங்களுக்கு எல்லாம் சாத்தியம் இல்லையா? நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதன் தானே. இப்போ இதுக்கான நிரூபணம், ப்ரூஃப் உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இப்போ இது என்னால எனக்கு சாத்தியப்பட்டிருக்கு, அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டது, அகத்தளவுல இருக்கிற போராட்டத்தை முடிச்சுக்கிட்டதுனால. ஸோ அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டோம்னாக்க இது எல்லாருக்கும் சாத்தியமே. நன்றி.